துபாய் கிரவுண்ட்ல இது வரைக்கும் பத்து மேட்சஸ் நடந்திருக்கு இதுல ஒன்பது மேட்ச்ல வின் பண்ணவங்க எல்லாருமே சூஸ் பண்ணவங்களா சோ இன்னைக்கு டாஸ் வின் பண்ணி பேட்டிங்க சூஸ் பண்ணிருக்க கூடிய இந்த மேட்ச்ல வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறியோட இன்னைக்கு ஆட்டம் தொடங்குச்சு அண்ட் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சிஎஸ்கேலையும் ஆர்சிபிலையும்

அகைன் 10th ஓவர்ல 6க்கு ட்ரை பண்ணும்போது பல கஷ்டமான கேச்சஸ் அசால்ட்டா பிடிச்ச டுப்ளசி அத சூப்பரா கேட்ச் பண்ணாரு சோ இதனால படிக்கலும் அவுட் ஆனாரு தாகூருக்கு ஃபர்ஸ்ட் விகெட் கடிச்சுச்சு அதுக்கு வந்த டிவிலஸ்க்கு செகண்ட் பால போட்ட தாகூருக்கு தோனி கேட்ச் பண்ணது மூலமா செகண்ட் விக்கெட்டும் கடிச்சுச்சு அதுக்கு வாஷிங்டன் சுந்தர் வந்தாரு அந்த சமயத்துல ஆர்சிபி ஓட கேப்டனான ஓலி 14வது ஓவர்ல அடிச்சு தூக்க அது தோனியை தாண்டி போயிட்டு இருந்துச்சு தோனி கேட்ச் பண்ண போறாரா இல்ல வேற யாராவது கேட்ச் பண்ண போறாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல அந்த பால் சிக்ஸ் போச்சு சோ அந்த ஒரு சிக்ஸ் அன்எக்பெக்டட் சிக்ஸா பேசப்பட்டுச்சு பட் சிங்கிள் ஓடி அதே போர்டீன் ஓவர்ல வாஷிங்டன் சுந்தர் நம்மள ஒரு சிக்ஸ் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தூக்குனப்போ அவரும் அவுட் ஆனாரு அவர் போனதுக்கு அப்புறமே துபே வந்தாரு பட் எத்தனை பேர் போனாலும் வந்தாலும் அசராம நின்னு நாலு போரு நாலு சிக்ஸ் அம்பத்தோரு பாலுக்கு தொண்ணூறு ரன் அடிச்சிருந்தாரு ஆர் கேப்டனான யோட விராட் கோலி இன்னைக்கு சுட்டி குழந்தைக்கு கொஞ்சம் நேரம் சரியில போல அதனால இவரோட பால்ல தான் ஆர் சிபிசனாங்க இதுல ஏகப்பட்ட ஒயிட் பால்ஸ் சாம் கரனுக்கு ஒரு விக்கெட் கிடைச்சிச்சு அதே மாதிரி தாகூருக்கு ஒரே ஓவர்ல ரெண்டு விக்கெட் கிடைச்சிச்சு இது போக பவுலிங் போட்ட பிராவோட கைய வேற பதம் பாத்துட்டாங்க கடைசியா இருபது ஓவர்ல நாலு விக்கெட் இழப்பிற்கு நூத்தி ரன் அடிச்சிருந்தாங்க

டிஎன்பிஎல் விளையாடின தமிழகத்தை சேர்ந்த கோயம்புத்தூர் பையன் சோ அவருக்கான எதிர்பார்ப்புகள் நல்லாவே இருந்தது ஒரு பக்கம் சிஎஸ்கே ல எம் தோனி தலைமையில தன்னை ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இன்னொரு பக்கம் விராட் கோலி முன்னாடி தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் காட்டுறதுக்கான வாய்ப்பு ஓரளவுக்கு சூடு பிடிக்க ஆடிட்டு இருந்தவரு ஒரு சின்ன விஷயத்துல கோட்டை விட்டுட்டாரு ரன் எடுக்கிறதுக்காக ஓனவரு பால் வர வரைக்கும் இருந்து ரொம்ப மெதுவா நடந்து போய் பால் ஸ்டெம்ப்ல பட்டதுக்கு அப்புறமா ரன் அவுட் ஆனதக்கு அப்புறமா ஃபீல் பண்ணிட்டு போனாரு கொஞ்சம் சுறுசுறுப்பா டைவ் அடிச்சு ரீச் டச் பண்ணிந்தாருனா நிஜமா இன்னைக்கு அவர் 50 போறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு ஆனா ரன் அவுட் ஆயிட்டாரு இப்படியே జగதீஷன தொடர்ந்து வந்த எம்எஸ் தோனி சாம் கிரண் ரவீந்திர ஜடேஜா பிராவோ இப்படி தொடர்ச்சியும் அவுட் ஆனாங்க ஆக மொத்தம் சிஎஸ்கே இருபது ஓவருக்கு நூத்தி முப்பத்தி ரெண்டு ரன் அடிச்சு எட்டு மாதிரி இழந்திருந்தாங்க பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு இருந்தாலும் கேம் சேஞ்சர் சூப்பர் ஸ்ட்ரைக்கர்